ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட தடை மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தடையை மீறி விளையாடினால் என்னென்ன தண்டனை வழங்கப்படும் என்பதை குறித்து தற்போது பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என உறுதியாக இருந்த தமிழக அரசு இரண்டாவது முறையாக மசோதா நிறைவேற்ற அதற்கு ஆளுநரின் ஒப்புதலையும் பெற்று வெற்றி கண்டுள்ளது. இந்த சட்ட மசோதாவின் மூலம் தற்போது அனைத்து வகையிலான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கும் தடை விதிக்கப்படுகின்றன. மேலும் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் என்கிற புதிய ஆணையமும் அமைக்கப்படுகிறது. இந்த ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தி உள்ளூர் ஆன்லைன் விளையாட்டை நடத்தும் நிறுவனங்களுக்கு பதிவு சான்றிதழை வழங்கும். விளையாட்டின் தன்மைப்படி அவற்றை வரிசைப்படுத்தி ஆன்லைன் விளையாட்டை நடத்தும் நிறுவனங்களை ஆணையம் கண்காணித்து அந்நிறுவனங்கள் பற்றிய தரவுகளை பராமரிக்கும். சிவில் கோர்ட்டுக்கு உள்ள அதிகாரம் போல ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தும் நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பவும் சாட்சி பதிவு செய்வது ஆவணங்களை கேட்டு வாங்குவது போன்றவற்றை செய்ய ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. இந்த சூதாட்டங்களை பற்றி விளம்பரங்களை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்படும். தடையை மீறி விளம்பரம் செய்தால் 1 ஆண்டு சிறை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படும். இந்த விளையாட்டுகளை விளையாடுபவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை அல்லது 5000 ரூபாய் அபராதம் அல்லது 2 தண்டனையும் சேர்த்து வழங்கப்படும். ஆணையத்திடம் அனுமதி இல்லாமல் இந்த விளையாட்டுகளை நிறுவனங்கள் நடத்தினால் 3 ஆண்டு சிறை அல்லது 10 லட்சம் ரூபாய் அல்லது 2 தண்டனையும் இணைந்தே வழங்கப்படும். இரண்டாவது முறையாக நிறுவனம் தடையை மீறி செயல்பட்டால் 5 ஆண்டு சிறை அல்லது 20 லட்சம் ரூபாய் தண்டனையாக விதிக்கப்படும்.